வணக்கம். பழகக்கூடிய எல்லார்கிட்டையுமே ஒருத்தன் நல்ல புள்ள அப்படின்னு பெயர் வாங்குறான் அப்படின்னா அவங்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நல்லவன் அப்படின்னு பேரு எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கவே முடியாது. அதையும் தாண்டி ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா அவன் நிச்சயமா நம்ம கிட்ட நடிக்கிறான் அப்படிங்கறது மட்டும் உண்மை. நன்றி. வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னாரு பாரதி. அந்த கூற்றுக்கேற்ப இன்னைக்கு தினம் என்ன தினம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி செம்மொழியாக இந்திய அரசால அறிவிக்கப்பட்ட தினம் இன்னைக்கு தான். ஒரு மொழி செம்மொழி அந்தஸ்து வாங்கணும் அப்படின்னாக்க அந்த மொழிக்கு நல்ல ஒரு இலக்கிய செறிவு இருக்கணும். அந்த மொழி மற்ற மொழிகளை சாராது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படும். உலகத்தில் பழமை வாய்ந்த மொழிகள் நிறைய இருக்குது. அதில் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே உயிர். அப்படிப்பட்ட தமிழ் மொழி செம்மொழியான தினம் என்று. நன்றி. வணக்கம். உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருடைய மனசுலையும் நல்லவன் அப்படின்னு பேர் வாங்குவோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாக இருக்கிறவன் தான் நிறைய இடத்துல விமர்சிக்கவும் படுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தமாக போய் பேசிட்டு போயிடுவான்ல அவன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பரம யோகியன் மாதிரி இந்த உலகத்தில் வளம் வருவாங்க. யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்க நிறைய விமர்சனத்துக்கும் சோதனைகளுக்கும் ஆளாவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாக இருக்கலாம். உண்மையாக இருப்போமா? நன்றி. வணக்கம். இப்போலாம் இந்த உலகத்தில் தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட சுய மரியாதையோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? திமிர் பிடிச்சவன்டாவன். ஏ, அவள் சரியான திமிர் பிடிச்சவடா அப்படின்னு. ஒருவேளை இதுக்கெல்லாம் பேர் திமிர் அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அப்படியே இருக்கட்டும், அது நம்மளுடைய தப்பு இல்லை. நன்றி. வணக்கம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, யார் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த ஒருத்தருக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருந்து அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகானது. நன்றி. வணக்கம். எல்லாருமே பேசுறோம், சில பேர்லாம் போன்ல அரை மணி நேரம் பேசுவாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு எதுக்கு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் புரியாது, ஆனா பேசுவோம். ஆனா நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை நம்ம எங்க பேசுறோம் என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சும் பேசணும். அதே மாதிரி நம்ம இந்த மனசோட பேசுறது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? மனிதாபிமானத்தோட பேசணும் அப்படிங்கிறது. நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அதனால பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். பார்த்து பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. நன்றி.